ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜா லைஃப் ஸ்டைல். ஸோ நேற்று இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட் கொடுத்துருப்போம். இன்றைக்கி ஒரு பார்ட் டூவில் இதோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் சில பல வெரிஃபிகேஷன், அதை பற்றி நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போது டைம் பாருங்கள், 9:39, 7:00, ஓகேங்களா? ஸோ டெய்லி 7:00 வந்து ஜூம் மீட்டிங்கில் வந்து இவங்க ஜா லைஃப் ஸ்டைலை பற்றி எப்படி ரெஜிஸ்டரு, அதுக்கப்புறமேல இதில் என்னென்ன பிளான் இருக்குது, ஆக்டிவேஷனு, நம்மளோட க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் எல்லாமே கேட்கலாம். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2.5 hours வந்து இந்த ஜூம் மீட்டிங்கில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நான் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் என்னோடய இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக, ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு இதையும் மிஸ் பண்ணாமல் கேட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சால் மட்டுமே உங்கள்கிட்ட வந்து நான் அதை சொல்ல முடியும். ஏன்னா அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு அப்ளைனுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்களோட டவுன்லைனுக்கு எந்த நியூஸும் சொல்ல மாட்டுறாங்களாம், ஓகேங்களா? அதாவது இதில் இது இருக்குது, அது இல்லை, அது மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டுறாங்க. ஸோ நான் வந்து அந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அவங்க சொல்கிறப்பெல்லாம் நான் எழுதி வச்சிட்டேன், ஓகேங்களா? ஸோ இதில் நம்மளுக்கு என்ன பாசிட்டிவ் அப்படின்றத வந்து ஃபஸ்ட் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் அதில் சைனப் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா, ஸோ சைனப்பே இதுவரையும் நீங்கள் பண்ணலை, இதில் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, எப்படி ப்ரோ சைனப் பண்ணுறது அப்படின்னிங்கன்னா, நான் சின்ன ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குது. ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு சைனப் கிளிக் பண்ணுறேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா டேரெக்டாக அந்த இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ நான் லாக் அவுட் பண்ணி வரவும் இந்த பேஜ் இருக்குது. ஸோ உங்களோட ஃபுல் நேம் போட்டுக்கோங்க. யூசர் நேம் அப்படின்னா ஒரு லென்த்தாக போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து என் பேர் அப்பா பேர் அது மாதிரி தக்ஷின் ஜெயசீமன் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸ்பான்சர் யூசர் நேம் அந்த லிங்க்கில் இருக்கிறனால அவங்க பேரே வந்துடும். ஸோ உங்களோட அப்ளைன் இது, உங்களோட மெயிலு, உங்களை கன்ஃபார்ம் இமெயிலு, கண்ட்ரி வந்து நீங்கள் என்ன கண்ட்ரியோ அதை கொடுத்துக்கோங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்தில் ஒரு சின்ன ஒரு இது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1st பிறந்திருக்கிறீங்கன்னா 01 அப்படின்னு கொடுங்க, 4th பிறந்திருக்கீங்கன்னா 04 அப்படின்னு கொடுங்க, ஓகேங்களா? ஸோ டபுள் டிஜிட் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, சிங்கிள் டிஜிட்டில் வந்து அதான் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி கொடுங்க. அதுக்கப்புறமேலு உங்களோட இயர் இப்படி, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஸோ பாஸ்வேர்டு வந்து ஒரு 8 length இருக்கிற மாதிரி போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேர் வந்து ஒரு ராஜேஷ் அப்படின்னா ராஜேஷ் 1234 அந்த மாதிரி போடுங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் அதே போட்டுட்டு அக்செப்ட் வந்து ரெண்டுமே கிளிக் பண்ணிவிட்டு சைனப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைனப் ஆயிரும், லாகின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ லாகின் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு தடவை லாகவுட் பண்ணுங்கள். லாகவுட் பண்ணிவிட்டு திரும்பி லாகின் பண்ணிங்க அப்படின்னா, வெயிட் பண்ணுங்கள், எப்படி வரும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்பி லாகின் பண்ணணும். எதுக்கு அதை பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இமெயில் வெரிஃபிகேஷன் அப்படி தான் வரும். நம்ம உள்ளே போய் எங்கேயும் தேடிட்டு இருக்க முடியாது, எந்த இடத்துல போய் வெரிஃபை பண்ணோன்னு. நீங்கள் லாக் அவுட் பண்ணி திரும்பி லாகின் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வரும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் கொடுத்த இமெயிலை போடுங்க, போட்டுட்டு இங்கே வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த ஜிமெயிலுக்கு வந்து உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் வந்திருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கும். கிளிக் ஹியர் கொடுத்தீங்கன்னா திரும்பி இதே பேஜுக்கு, இதே பேஜ்னால் ஜா லைஃப் ஸ்டைலோட பேஜுக்கு வந்துடும். பேஜுக்கு வந்துருச்சுன்னா முடிஞ்சு, ஓகேங்களா? ஸோ திரும்பி நீங்கள் வந்து அதில் பண்ணி லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லாகின் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். லாகின் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், நான் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் லாகின் பண்ணுறேன். இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா நான் இதுவரையும் அந்த வெரிஃபிகேஷன் வந்து பண்ணலை, ஓகேங்களா? ஸோ இமெயில் வெரிஃபிகேஷன் பண்ணலை. நான் லாகின் பண்ணுறப்ப இமெயில், அதாவது என் ஃப்ரெண்டோட இது தான், ஓகேங்களா? ஸோ அவர் இன்னும் இமெயில் வெரிஃபிகேஷன் பண்ணலை. ஸோ பார்த்தீங்களா, இப்போ நான் லாகின் கொடுத்தோன்னே இந்த பேஜுக்கு வந்துடுச்சு. ஸோ இப்படி நான் பேக் அமுத்தினோன்னே திரும்பி மெயின் பேஜுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணுறப்ப அந்த மாதிரி எரர் பேஜ் வந்துச்சுன்னா ரீஃப்ரெஷ் பண்ணாலே போதும், ஸோ இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடும், ஓகேங்களா? ஸோ வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்றேன். எஸ், இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஜாயின் திஸ் சேலஞ்ச், ஷோ யுவர் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி இருக்கா? ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி எஸ் அப்படின்னு கொடுங்க. ரெண்டுமே எஸ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு வந்துடும். இது பண்ணிங்கன்னா இது ஒரு வெரிஃபிகேஷன். ஸோ இமெயில் வெரிஃபிகேஷன், இந்த வெரிஃபிகேஷன், இது மட்டும் தான் நம்ம இப்போ பண்ணுற வேண்டியது. ஸோ அதுக்கப்புறம் தான் June 4th அப்புறம் நம்ம ஈஹாவில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சைனப் பற்றி சொல்லிட்டேன், இமெயில் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டேன், இந்த ரெண்டு கிளிக் ஹியர் இதுவும் சொல்லிட்டேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதில் என்னென்ன பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்
என்ன அப்படின்னா, வித்தவுட் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் டெய்லி நமக்கு 80 ருபீஸ் வந்து தந்துட்டுருக்காங்க. இது வந்து இருக்கிறதுலே முழுக்க முழுக்க ஒரு சூப்பரான ஒரு விஷயம், ஓகேங்களா. ஏன்னா இப்போது வர எல்லா வெப்சைட்டும் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு 500 கொடுத்துட்றாங்க, டெய்லி அதில் ஒரு 36-40 ருபீஸ் அந்த மாதிரி தராங்க. முழுக்க முழுக்க இப்போ வர வெப்சைட்லாம் அந்த பவர் பேங்க் பேஸ் பண்ணி லைக் ஷேர் அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு ஆட்ஸில் பேஸ் பண்ணி அதுவும் பார்த்திங்கன்னா இதுவரையுமே இதில் அமௌண்ட் வச்சுட்ருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த அமௌண்ட் கட்டியும் ஒரு 1000 ருபீஸ்க்கு உங்களுக்கு டெய்லி 240 அப்படின்றது எந்த கம்பெனி தருவாங்க அப்படின்னு தெரில, ஓகேங்களா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது பாசிட்டிவ், அதாவது வித் இன்வெஸ்ட்மெண்ட்டில் டெய்லி வந்து நம்மளுக்கு 240 தராங்க. அது மட்டும் இல்லை, வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெஃபரல் தான் 60 ருபீஸ். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் ஜாயின் பண்ண வைக்கிற அவங்க ஏன் பண்ணாங்கன்னா அதில் 60 ருபீஸ் வந்து உங்களுக்கு டெய்லி வந்துட்டுருக்கும். வித் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணவங்க அதே மாதிரி கீழே இருக்கிறவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க ஏர்ன் பண்ணுற அந்த மணி ஃபுல்லாக அவங்களுக்கு வரும். அதாவது அவங்க 240 ரூபா ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அதே 240 ரூபா அவங்க அப்ளைனுக்கும் போகும். ஸோ இது இன்னொரு பாசிட்டிவ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு 4 பேர் ரெஃபர் பண்ணுறீங்க வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்சன். ஸோ அவங்க வந்து டெய்லி ஏர்னிங்ஸ் அப்படின்னு பார்த்தா அவங்களோட 80 ரூபா, அதுக்கப்புறமேல அந்த 4 பேர் ரெஃபர் பண்ணதுக்கு மொத்தம் 240. ஸோ டோட்டலாக 320 ருபீஸ் வந்து வரும். அதே மாதிரி இஃப் யூ இன்வைட் ஒரு 10 பேரை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட 80+ அவங்க ஒவ்வொரு ஆள்கிட்ட இருந்து 60. ஸோ மொத்தம் ஒரு நாளைக்கே நீங்கள் 680 ரூபா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில். இது மாதிரி எந்த ஆப் எனக்கு எந்த கம்பெனி தருவாங்கன்னு எனக்கு தெரில சத்தியமாக. ஸோ அது மட்டும் இல்லை, வித் இன்வெஸ்ட்மெண்ட் பர்சன் டெய்லி ஏர்னிங்ஸ் 240 அப்படின்னா ரெஃபரல் ரிவார்ட்ஸும் அதே 240 ரூபா தான். ஸோ இதுவும் ஒரு பெஸ்ட்டு இது தான். ஸோ யாருமே அதுக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம், இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமலே நம்ம ஒரு மினிமம் ஒரு 4-5 பேர் ரெஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நான் அதைத்தான் எல்லாத்துலேயும் சொல்கிறேன். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா, மினிமம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அது ஏன் பண்ணணும் அப்படின்றத நான் நெகட்டிவ்ஸில் வந்து சொல்கிறேன். ஸோ இதில் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வித்ரா 100 யூரோ. 100 யூரோ அப்படின்னா உங்களுக்கு அதாவது வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து பர் டேக்கு வந்து 1 யூரோ வரும். அதாவது ரெஃபரல் ரிவார்டெலாம் சேர்க்காமல் 1 யூரோ வரும், ஓகேங்களா. ஸோ அப்படின்னு பார்த்தா 100 யூரோ அப்படின்னா 9000 ருபீஸ். ஸோ 9000 ருபீஸ் அப்படின்றது வந்து நீங்கள் என்னடா ஒரு வருஷம் ஏர்ன் பண்ணுமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் ஒரு 10 பேரை ரெஃபர் பண்ணாலே உங்களுக்கு ஒரு நாளைக்கு 700 ரூபா கிட்ட, ஓகேங்களா. அப்படி பார்த்தா நீங்கள் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை 9000 வித்ட்ரால் எடுக்கலாம். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய இது நெகட்டிவ் கிடையாது, பட் அதில் நெகட்டிவில் சேர்க்கணுமே அப்படின்னு நான் சேர்த்து வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஏன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கே 80 ருபீஸ் வந்து மினிமமாக வருது. ஸோ அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு மினிமம் வித்ட்ரா இது வைக்கிறதுக்கு தப்பே கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, இதை நானாக வந்து யோசித்தேன், ஐ திங்க் வந்து ஒரு 50% நான் நினைக்கிறேன், ஒரு 50% இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம வித்ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க அந்த வெரிஃபிகேஷன் கேவிசி வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு அந்த 1100 வந்து வைக்கலாம். அதாவது 1100 கூட கிடையாது, 900 சம்திங் தான். ஸோ அந்த ஃபீஸ் வந்து கட்டினா தான் வித்ட்ரால் வைக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன், யாரும் சொல்ல கிடையாது. ஸோ அதுக்காக நீங்கள் இது ஒரு இதாக வச்சுக்காதீங்க. நான் நெகட்டிவ்ஸ் எல்லாம் இதெல்லாம் சேர்க்கணுமே அப்படின்னு நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ அமௌண்ட் தராங்க. ஸோ அவ்வளோ ஃபீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமும் கிடையாது, ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம பண்ணலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதுவரை அவங்க சொன்னது. ஸோ ஃபஸ்ட்டு மந்த்து மட்டும் அவங்க 38 யூரோ வந்து நம்ம ஏர்ன் பண்ணலேருந்து எடுப்பாங்களாம். அதாவது இப்போ நம்ம ஏர்ன் பண்ணுறது வந்து 3000 அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கள, ஸோ அந்த அமௌண்ட்டு எல்லாம் சேர்த்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மந்த்துக்கு இப்போ நீங்கள் ஒரு 5 பேர் ரெஃபர் பண்ணுறீங்க, அதில் வந்து ஒரு 300 ஒரு 10,000 கிட்டே நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்க, ஓகேங்களா. அப்படி பண்ணிங்க அப்படின்னா ஒரு 3500 ருபீஸ் மட்டும் அந்த மந்த்து மட்டும் எடுப்பாங்க, அது மட்டும் ஆட்டோமேட்டிக்காக எடுப்பாங்க. ஸோ மற்றபடி வந்து வேறு எந்த அமௌண்ட்டும் வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான விஷயம், மீதி எதுவுமே கிடையாது, ஓகேங்களா. வேறு இதில் ஏதாச்சும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்துச்சு வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதுதான் இப்பொழுதைக்கு நியூஸு.
அதனால தான் சொல்கிறேன். இப்போ இந்த 38 ஹீரோ எடுக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு பெரிய நெகட்டிவும் கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம 5 பேர் ரெஃபர் பண்ணாலே போதும், 5 பேர் நான் காசு கட்டியாக ரெஃபர் பண்ண வைக்கிறோம், ஸோ ஃப்ரீ தானே, அதனால 5 பேர்ன்றதே கம்மி தான். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 5 மெம்பர்ஸை வந்து ஜாயின் பண்ண வைங்க. ஸோ அவங்க ஏர்ன் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு டெய்லி 60 60 வரும். 60 வந்துச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு 60 வருது அப்படின்னாலே ஒரு நாளைக்கு 300 ரூபா. ஸோ அப்படி பார்த்தா 30 டேஸுக்கு 9000 ருபீஸு. ஸோ 38 ஹீரோஸ் அப்படின்றது வந்து அவ்வளோ பெருசு கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 80 வருது. ஸோ அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 2400 ருபீஸ் இந்த மாதிரி வருது. ஸோ அப்போ ஒரு 5 பேர் ரெஃபர் பண்ணுறீங்க, அப்போ 30 நாளைக்கு உங்களுக்கு பார்த்துங்க 9000. 9000த்தோடு அந்த 2400 சேர்த்தா 11400. அதில் ஒரு 36 ஹீரோன்னு வர்றப்ப 3240 ருபீஸு. அப்படி பார்த்தாலும் அந்த மந்த் உங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 5 பேர் ரெஃபர் பண்ணுறதால இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்ச இந்த 3 நெகட்டிவும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதனால் இதையும் பொருட்படுத்தாமல் நம்ம ஒரு மினிமம் அஞ்சு பேர் தான் சொல்கிறேன். நீங்கள் 10 பேரில் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளவோ ப்ராஃபிட் வருது. ஸோ அதனால் ஜஸ்ட்டு இதெல்லாம் எல்லா நெகட்டிவிட்டிஸ் வந்தாலும் நம்ம அதை வந்து தாண்டி போனால் மட்டும்தான் நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா இப்போது இந்த வெப்சைட்டை நீங்கள் தள்ளினீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சாலும் ஜாயின் பண்ண முடியாது. ஐ திங்க் ஹை காஸ்ட் கொடுத்து ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் June 4th ஜாயின் பண்ணிக்கோங்க. June 4th அப்புறம் ஈகாவில் நம்ம ஆட்ஸ் பார்க்குறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா, ஈகாவில் வந்து நம்ம June 4th வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ அன்னையிலேருந்து ஆட்ஸ் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி நியூஸ்லாம் நான் கேட்குறதுக்காகத்தான் நான் அந்த ஜூம் மீட்டிங்லேயே நான் ஜாயின் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் ஜாயின் பண்ணுறது அந்த 1.5 மில்லியன் கிராஸ் ஆனோடனே பைலட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிப்பாங்களாம். ஸோ இப்போ நம்ம அந்த June 4th வந்து அது இது பண்ணிட்டோம், ஈகாவில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 3 to 4 டேஸ்லேயே அந்த அவங்க சொன்ன அமௌண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து 1.5 மில்லியன் ரீச் பண்ணோன்னே பைலட் ப்ராஜெக்ட் ஆரம்பிப்பாங்களாம். ஸோ பைலட் ப்ராஜெக்ட் ஆரம்பித்து அடுத்த வீக்லேயே ஸோ மேக்ஸிமம் 10 டேஸ்க்குள்ளே வந்து இந்த இது வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளால் June 4th வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஐ திங்க் June 15th இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ June 15th நம்ம ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ முடிஞ்சவளையும் அதுக்குள்ளேயும் நான் சொன்ன மாதிரி அந்த 5 பேரை ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மந்த் அந்த டிடெக்ட் பண்ணுற 38 ஹீரோஸ் வந்து பெரிய விஷயமே கிடையாது, ஓகேங்களா? ஸோ அதனால் ஜஸ்ட்டு எந்த நெகட்டிவிட்டிஸ் இருந்தாலும் அதை தாண்டி வாங்க. ஸோ அப்போ தான் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.